சென்னை மாநகர பேருந்தில் கூட்டமாக சென்ற பச்சைப்பன் கல்லூரி மாணவர்களை போலீசார் இறக்கி அறிவுரை கூறி தனித்தனியாக அனுப்பி வைத்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதலை விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, எந்த காரணத்திற்காக போலீசார் மாணவர்களிடம் அறிவுரை கூறி அனுப்பியுள்ளனர்? வணக்கம். சென்னை மாநகர பேருந்தில் கூட்டமாக வந்த கல்லூரி மாணவர்களை தனித்தனியாக பிரித்து அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்கிறார்கள் கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர். சென்னை திராவிய முதல் எம்எம்கே காலனி வரை செல்லக்கூடிய பேருந்தானது 15G. அதில் மாநகர பேருந்தில் பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் படியில் பயணம் செய்தவாறு கத்திக்கொண்டும் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அருகில் இருந்தோர் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவலை அறிந்து வந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த பயணமாக செல்லக்கூடிய பேருந்துகளை நிறுத்தி அவர்களை இறக்கி அவர்களுடன் ஆய்வாளர் வனிதா தலைமையில் போலீசார் கல்லூரி மாணவர்களை அனைவரையும் பேருந்துகளை இறக்கி அவர்களுக்கு தனித்தனியாக அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே அவர்கள் கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் அவர்கள் சண்டை போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ரயில் நிலையத்திலும் இது போன்ற பெரும் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கொரோனா காலம் தொடர்பாக 2 ஆண்டுகளாக பள்ளி கல்லூரிகள் அனைத்துமே மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த தளர்வுகள் காரணமாக கல்லூரி அதே போன்று பள்ளிகள் இயங்க தொடங்கியிருக்கிறது. இன்று 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு வழக்கம் போல் இந்த கல்லூரி நடைபெற இருக்கிறது. அது தொடர்பாக காலையில் இருந்த கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய கல்லூரிக்கு செல்வதற்காக இந்த பேருந்தில் ஏறி அவர்கள் கூச்சலிட்டும் அதே போன்று சத்தம் போட்டு கொண்டு சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையிலேயே ஆய்வாளர் வனிதா அவர்கள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட போலீசார்கள் உதவி கொண்டு வரக்கூடிய பேருந்துகளை வழிமுடக்கி அவர்களிடம் இருந்து அறிவுரை வழங்கி ஏற்கனவே பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 200 பேர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அவருடைய உத்தரவின் பேரில் அந்தந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் எதிர்காலத்தில் இவர்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்தும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் உதவி ஆணையர் தலைமையில் அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு சென்றார்கள். செல்லும் நேரத்தில் இது போன்று கூச்சலிட்டும் அதே போன்று பொதுமக்களுக்கு துன்புறுத்தும் வகையில் ஏற்படும் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதாக வந்த தகவல் அடிப்படையே ஆய்வாளர் தலைமையில் இது போன்ற மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். முரளி, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.